மதுரையில் நேற்று பெய்த கனமழையை குறிப்பாக செல்லூர் பகுதியும் மற்றும் முல்லை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அந்த தண்ணீரை எடுக்கின்ற பணிகளில் தொடர்ந்து அமைச்சர்களும் அதேபோன்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலை குறித்து அவர்கள் கேட்கலாம். நேற்று இரவுக்கு இப்போது எப்படி இருக்கிறது? நேற்று இரவுக்கு பிறகு இப்போ பகலில் ஒரு அரை அடி தண்ணீர் வந்து குறைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல அம்சம். ஆனால் ஒருவேளை மதியத்துக்கு பிறகு மழை வந்தால் இன்னும் கூடுதல் சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லா இடங்கள்லையும் வந்து கூடுதலாக வந்து வாய்க்காலுடைய அடைப்புகளை எடுத்து நீரை வந்து இழுத்து வைகைக்கு கொண்டு செல்லுகிற வேலைக்கான பணிகள் துரிதப்படுத்தப்படுது. நேற்று இரவுலேருந்து எல்லாருமே வந்து ஃபீல்டு தான் இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், அமைச்சர் எல்லாருமே களத்தில் தான் இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே களத்தில் தான் இருக்கிறோம். ஒரு அசாதாரணமான நிலை, விரைவில் சரியாகும், சரியாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அந்த மழை காரணமாக இந்த தண்ணி தேங்கல் அப்படின்றது பொதுவாக சொல்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த தண்ணி தான் இப்போ அதிக அளவில் வந்திருக்கிறது. இல்லை, அதாவது வந்து இது ஒரு அசாதாரணமான நிலைங்க. தென்மேற்கு பருவக்காற்று வந்து 93% வழக்கத்தை விட அதிகமாக பெஞ்சிருக்கு. எனவே வடகிழக்கு பருவமழையினுடைய முதல் மழைக்கு முன்னாலே எல்லா குளங்களும் கண்மாய்களும் நிரம்பிருச்சு. அதே போல் பெரியார் பாசன பகுதியில் முழுமையாக தண்ணீர் குறித்த காலத்தில் திறந்து விட்டனால வயல்வெளிகள் முழுக்க தண்ணீர் வந்து பாசனத்துக்கு நிற்குது. இப்போ மழை பெஞ்ச உடனே விவசாயிகள் இயல்பாக வந்து தண்ணீரை கடத்துவாங்க. எனவே வந்து 2 மடங்கு மழை நீர், வயல் நீர் எல்லாம் சேர்ந்து வருது. எனவே இது ஒரு அசாதாரணமான நிலை. இப்போ வந்து இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத முக்கியமான கேள்வி. என்னுடைய கருத்து வந்து உங்கள் மூலமாகவும் நான் மாநில முதல்வர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்ல நினைப்பது, இப்போ இங்கே இருக்கிற இந்த அரசு நிர்வாகத்தை மட்டுமே வைத்து இதை சமாளித்து விட முடியும் என்று நான் நம்பலை. எப்படி சென்னைக்கு வந்து பல இடங்களில் இருந்து உடனடியாக வந்து இடம்பெயர்த்து அரசு நிர்வாகத்தை வலிமைப்படுத்துறீங்களோ அதே போல் கூடுதலான இயந்திரங்கள் தேவை, கூடுதல் பணியாளர்கள் தேவை, கூடுதல் அலுவலர் தேவை. மானிட்டரிங் ஆஃபீஸர் இன்றைக்கி வந்திருக்கிறாரு. நிச்சயம் இது பத்தாது. ஒரு பெரிய சேதத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் கூடுதலாக எல்லா வகையிலும் நிர்வாகத்தினுடைய எண்ணிக்கையை பலப்படுத்த வேணும். எனவே மாநில முதல்வர் அவர்கள் ஒரு சிறப்பு கவனத்தை மதுரைக்கு எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ கூடுதலாக இனி வரப்போகிற காலங்களில் இதை சந்திப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன வலுப்படுத்தணும்? இல்லை, அதே தான் குறிப்பிட்டதை போல வந்து வடகிழக்கு பருவமழை இப்போ தான் ஆரம்பிக்குது. இன்னும் 1 மாதம் இருக்குது. நவம்பர் மாதம் 2 அல்லது 3 கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட கன்னியாகுமரி கனமழை இது வந்து ஒரு மிதமான மழை தான் சொல்லப்படுது. ஆனால் நேற்று இப்படி தான் சொல்லப்பட்டுச்சு. நேற்று வந்து அப்படி ஒரு கொட்டும் பேய் மழை வரும்னு எதிர்பார்க்கலை. எனவே வந்து இது வந்து இந்த சவாலை நம்ம சந்தித்து தான் ஆகணும். இப்போ போய் வந்து என்னெல்லாம் செய்யலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான நேரம் இல்லை. இப்போ என்ன செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் பேசணும். எனவே நான் குறிப்பிட்டதை போல வந்து மதுரை மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்தின் வழக்கமான நிர்வாக ஏற்பாடுகளால் இந்த சவாலை சந்திக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அசாதாரணமான ஒரு நிலை இருக்கிறதா நான் பார்க்குறேன். சாத்தையார் அணை இன்னும் இன்றைக்கோ நாளைக்கோ கூட நிரம்பிடலாம். அதே போல் வந்து சாத்தையார் அணையினுடைய தொடர்ச்சியாக வர்ற சாத்தையாறு நம்மளுக்கு வந்து வண்டியூர் வரைக்கும் வர்ற பகுதியில் இருக்கிற, அதே போல் வந்து செல்லூர் வழியில் பகுதியில் இருக்கிற 70 கண்மாயும் நிரம்பியிருக்கு. எனவே வந்து ஒரு துளி மழை பெய்தாலும் அது வந்து நேராக உள்ளே வரும். நிறைய புதிய பகுதி ஆக்கிரமிப்பு, வடிகாலினுடைய அடைப்பு, இது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. இப்போ இதை சமாளிக்கணும். எனவே கூடுதல் நிர்வாக ஏற்பாடும் வேணும். 24 மணி நேரமும் செயல்படுகிற நிர்வாக ஏற்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்து.